திருவள்ளூர் தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்குங்க. தமிழகத்திலையும் காங்கிரஸ் கட்சி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இது வந்து தமிழக மக்களும் திருவள்ளூர் தொகுதி மக்களும் எந்த விதமான ஒரு மனத்தெளிவும் அரசியல் தெளிவும் மனசில் வச்சுருக்காங்க. தமிழக மக்கள் இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த காலகட்டத்தில் ஒரு ஏகாதிபத்திய ஒரு ஆதிக்க சக்தி இந்த ஜனநாயகத்துடைய எல்லா அடித்தூண்களையும் உடைத்து கொண்டிருக்கும் பொழுது கூட இந்த பழைய ரோமன் கிரீக் ஸ்டோரிஸை சொல்லுவாங்க, ஸ்பார்ட்டா அப்படின்னு ஒரு நகரம் வந்து ரோம ராஜாத்தை எதிர்த்து நின்ன மாதிரி தமிழ்நாடு ஒரு ஸ்பார்ட்டாவாக விளங்குகிறது. எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் இருக்குது. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குங்களா? இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் இது எல்லாமே இன்றைக்கி வந்து இன்றைக்கி அந்த பேச்சுவார்த்தை தான் நடந்துகிட்ருக்கு, அந்த மீட்டிங் தான் நடந்துகிட்ருக்கு. எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யுது அரசியலில். கண்டிப்பாக இவ்வளோ பெரிய மேண்டேட் மக்கள் கொடுக்கும்பொழுது மக்களுடைய எண்ணம் என்னவோ அதை பிரதிபலிக்கிற எல்லா விஷயமும் இந்தியா கூட்டணி செய்யும். காங்கிரஸ் கட்சிக்கு அந்த கருத்து கணிப்பு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பும் சரி பிந்தைய கருத்து கணிப்பும் சரி காங்கிரஸுக்கு கொஞ்சம் பின்னாடி வந்து இருந்துச்சு, அதையெல்லாம் கடந்து காங்கிரஸ் வெற்றி பெறுக்கு எந்த அளவுக்கு உழைப்பை போட்டிருக்காங்க சார் இந்தியா முழுவதும்? இல்லை, அதுதான் நம்ம சொன்ன மாதிரி இது கருத்து கணிப்புகள், எந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் நம்ம பார்த்தோம். உண்மையாலே நாங்கள் நான் வார் ரூம் அங்கே வந்து ஹெட் பண்ணிகிட்ருக்கேன், எங்களுக்கு இருந்த நம்பரே வேறு, இவங்க காட்டின நம்பரே வேறு, அதனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கி வந்து மீடியா மற்ற மீடியாவோட உரிமையாளர்கள் அவங்க எந்த விதமான ஒரு அழுத்தத்தில் வேலை செய்கிறாங்க, எந்த விதமான விஷயத்தில் வேலை செய்கிறாங்கன்றது அது ரொம்ப தெளிவாக இப்போ இந்த எக்ஸிட் போல்ஸ்லாம் காட்டிடுச்சு. தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ உயர்ந்திருக்கு? 10% உயர்ந்திருக்கு. எவ்வளோ இருந்து எவ்வளோ உயர்ந்தது? 3-10. நீங்கள் வேறங்க, அந்த 10%, 11% எல்லாம் அவங்களுடைய கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருந்த ஒரு ஓட்டு பேஸ். அந்த ஓட்டு பேஸை எடுத்து இது எந்தன்னு சொன்னால் எப்படி, உங்கள் சட்டையை வாங்கி நான் போட்டு இது ஏன் சட்டைன்னு சொன்னால் எப்படி, அதெல்லாம் சும்மா கதைங்க. 25% இருக்குதுன்னு முந்தானத்தை தான் ஏதோ ஒரு டிவியில் பார்த்தேன். எப்படி இப்படி அசாதாரணமாக போய் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. எந்த ஃபோரமில் உட்காந்து எப்படி வேணால் போய் சொல்கிறாங்க, எந்த ஓட்டு ஏறலை எங்கேயுமே, அது வந்து முன்னாடியும் போகலை பின்னடைவு தான் அடைஞ்சிருக்கு. அவங்களால காசு கொடுத்து எவ்வளோ பேரை வாங்க முடியுமோ அவ்வளோ தலைவர்களை தான் வாங்கி அந்த கட்சிக்குள்ளே வச்சுருக்காங்க. நீங்கள் கிரவுண்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொண்டரையும் பார்க்க முடியாது. அண்ணாமலைக்கு இந்தியாவில் ஊடகங்கள் பெரிய பிம்பத்தை கொடுத்தாங்க, அதெல்லாம் கடந்து தேர்தலில் ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த 2 நாள் பில்டப்புக்கு தான், அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸிட் போல் வந்ததுக்கப்புறம் அந்த 2 நாள் அண்ணாமலை தமிழகத்தின் கோட்டையை உடைத்து எரிந்து விட்டார், திராவிட கோட்டையை உடைந்து எரிந்து விட்டார்னா அவரும் ரொம்ப அதை பெருமையாக ஏற்றுக்கிறாரு. அது 2 நாள் அந்த பில்டப்பு தான். அது இந்த ரிசல்ட் வரும்போது தெரிஞ்சிருப்போம், எங்களுக்கும் நல்லா தெரியும், எல்லாருக்குமே நல்லா தெரியும். வழக்கம் போல் தான், இன்னொரு 10 நாளுக்கு அப்புறம் அடுத்த பில்டப் வரும். சார், இந்த தேர்தலில் வார் ரூம் காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கு, அடுத்த கட்டத்தமாக தமிழகத்திலும் சரி இந்திய அளவிலும் சரி அது எந்த அளவுக்கு வளர்ச்சியில் கொண்டு போட வேண்டிய ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கும். இது வார் ரூம்னு சொல்கிறத விட நாங்கள் வந்து ஒரு கனெக்ட் சென்டர்னு சொல்கிறோம். எங்களுடைய இயக்கத்தின் அடிநிலை தொண்டர்கள் கூட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி ஒரு இயக்கத்தின் மூலமாக ஒரு இயக்க மறுமலர்ச்சி உருவாக்கும் ஒரு முயற்சியை தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் இதை கண்டிப்பாக இலெக்ஷன் மட்டும் இல்லை, தொடர்ந்து அதை கொண்டு போகிற எங்களுடைய எண்ணம் எங்களுக்கு இருக்குது, எங்களுடைய தலைவர் ராகுல் காந்திக்கும் இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.